கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாளின் பேர் சுசிலா. நான் சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் நான் வந்து இந்த ஆண்டவரை பற்றி தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் ஆலயத்துக்கு போவோம் வருவோம், அதை பற்றி என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கும்பொழுது நான் ஐஎல்சி ஸ்கூலில் படித்தேன். அப்பா அம்மாவும் கிறிஸ்டினு, அப்பா வகையிலும் கிறிஸ்டினு, அம்மா வகையிலும் கிறிஸ்டினு. ஆனாலும் நான் என்னமோ விளையாட்டு போக்கிலே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வர்றது இப்படி இருந்தேன். ஆனாலும் என் தேவன் வந்து என்னை சரியான நேரத்தில் நடத்துவார். ஆனாலும் நான் விளையாட்டுத்தனமாக ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பேன். சின்னத்தில் நான் எங்கள் அம்மாவுக்கு 3வது பொண்ணாக பிறந்தேன். எனக்கு மூத்த அண்ணன் ஆபேல், அவர் இறந்துட்டார். 2வது அக்கா, அவங்களும் கிளாரா அவங்க பேர், அவங்களும் இறந்துட்டாங்க. அக்கா வந்து 7வது வரைக்கும் படித்தாங்க. அண்ணன் வந்து 5வது வரைக்கும் படித்தார். நானும் 5ஆம் கிளாஸ் படித்தேன். ஆனால் ஆண்டவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சத்தியம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் வாரான கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க, போவோம் வருவோம், அது தான். மற்றபடி எப்போ பாரு விளையாட்டிலே தான் இருப்பேன். என் பொட்ட பிள்ளைங்களாம் சேர்ந்து எல்லாம் விளையாடிட்டுருப்போம். நான் சின்னத்தில் ரொம்ப குறும்பு பண்ணுவேன். குறும்புனா கொஞ்சம் நஞ்சம் குறும்பு பண்ண மாட்டேன், ஏகப்பட்ட குறும்பு பண்ணுவேன். எந்த வீட்டுக்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு சண்டையை இழுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு அது அந்த நேரத்தில் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அது ஒரு விளையாட்டு போக்காகவே இருந்தேன். ஒரு நாள் வைக்கப்போர் வச்சுருந்தாங்க, அந்த வைக்கப்போரில் கொண்டு போய் நெருப்பு குச்சி கிழித்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்போல்லாம் இதெல்லாம் தவறுன்றது எனக்கு உண்மையே எதுவுமே தெரியாது. ரொம்ப சுட்டியாக இருப்பேன். ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் எங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க. என்னை பிடிச்சி எங்கள் அப்பா அடிப்பார். அடிச்சுட்டு நீ வீட்டுக்கே வராதப்போ அப்படின்னுலாம் எத்தனையோ முறை என்னை வெளியே பிடிச்சி தள்ளிடுவேன். நான் வெளியே உக்காந்துட்டு அழுதுட்டுருப்பேன். எங்கள் அம்மா என்னை வந்து ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அம்மா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாட்டியும் அதே போல், அப்பாவை பற்ற பாட்டி, அப்பா ஒருத்தர் தான் அம்மா பாட்டிக்கு, அவங்களும் நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் எனக்கு விளையாட்டு போக்கிலேயே நான் 16 பெரிய பிள்ளைய ஆய்வு கோழி கூட நான் விளையாட்டுத்தனமாகவே இருந்தேன். அப்புறமேலே நான் என்னை கொண்டு போய் ஆம்பூரில் பாட்டி வீட்டில், அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இவன் அங்கே போனாலாவது மாமாவங்களுக்கு பயந்துட்டு சும்மா இருப்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட நான் விளையாட்டு போக்கவே இருந்தேன். அப்புறம் அந்த சமயத்தில் தான் இந்த 16 வயசில் தான் எங்கள் வீட்டுக்காரர் அந்த ஊருக்கு வந்திருந்தார், ஆம்பூருக்கு. அந்த நேரத்தில் இவரை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்து பிரகாரம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனது. ஆனாலும் எங்கள் ஆண்டவரை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னடா ஒரு கிறிஸ்துவில் இருந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கிறோமே அப்படின்ட்டு. ரொம்ப நாள் எனக்கு ஆண்டவர் என்னன்றதே எனக்கு அந்த இது தெரியல. அப்புறம் திருமணமாகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி தான் நான் மூன்று குழந்தைங்க பிறந்த பின்னாடி தான் ஆண்டவரை பற்றி அந்த சத்தியத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போல்லாம் நான் பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் தனிப்பட்ட அம்மாங்க ஊர்லேயே கிருஷ்ணகிரியில் இருந்தது, தனிப்பட்ட வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் குடியிருந்தோம் பிள்ளைங்களோட. அந்த நேரத்தில் அங்கே பெண்டிகோஸ்ட் சபை இருக்கும். அந்த பாஸ்டர் அம்மா எங்களுக்கு பழக்கம் ஆகிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஏன்ஸ்டர் நீங்கள் இங்கே இப்படி இருக்கிறீங்க, வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து லுத்ரன் சபை, ஆனாலும் நாங்கள் அங்கே போக முடியாமல் அப்புறம் அந்த சபைக்கு போவோம் வருவோம். அப்புறம் பாஸ்டர்மா எங்கள் பொண்ணை கூப்பிட்டு ஏதாவது வேலை வைக்குவாங்க. எங்கள் பொண்ணு பேர் பிரேமாவதி, பெரிய பையன் பேர் பிரபாகரன், சின்ன பையன் பேர் பிரசாத். அப்புறம் சரிந்தான் அவங்க எல்லாம். நானும் எங்கள் பொண்ணு டெய்லி ஆலயத்தை போய் ஞாயிற்றுக்கிழமான அங்கே கூட்டி பெருக்கி எல்லாம் செஞ்சுட்டு வருவோம். அந்த சூழ்நிலையில் நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகலன்னா கூட வீட்டில் உக்காந்து மசாலா அரைச்சிட்டு உக்காந்துட்டுருப்பேன். நான் அழுவன் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே நான் என்றைக்கு இப்படியெல்லாம் நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கணும், உங்கள் சத்தியத்தை நான் அறியணும் அப்படின்னு நான் அழுவேன், கண்ணீர் விடுவேன், அவ்வளோ கண்ணீர் விடுவேன். ஆனாலும் தகப்பன் வந்து எனக்கு அந்த தருவாயை ஒரு கொஞ்ச நாள் தான் நான் அழுதேன். ஏசப்பா நானும் ஆலயத்துக்கு வரணும், என் குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படணும், உங்கள் சத்தியத்தை இத்தனை வருஷமாக நான் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியாமல் இருந்தேன், ஆனாலும் நீங்கள் என்னை வந்து விடலை அப்படின்னு. அப்புறமா தான் நான் அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தேன். சபையில் அங்கேயும் எங்களை எல்லாருமே நல்லபடியாக பேசுனாங்க. அதை விட்டு அதுக்கப்புறமே பிள்ளைங்களாம் எங்களுக்கு வழி இல்லை, அங்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு
அங்கேருந்து சேலம் பட்டினம் வந்துட்டோம். நான் என் கணவரும் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டோம். அப்புறம் சரிந்தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அழுதாங்க, எதுக்காக போகிறீங்க, இங்கே என்ன இல்லாமல் இருக்குது, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அழுதாங்க. எங்கள் பக்கத்தில் அங்கே இருந்தவங்கெல்லாம் கூட அழுதாங்க, ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை எங்கள் நாங்கள் அங்கே போகிறோம், எங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, அவங்களும் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, படிப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க, வேண்டாம் படிக்கணும், நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வற்புறுத்தினேன், போகலை. அதுக்கு பின்னாடி நாங்கள் சேலம் பட்டலம் வந்து இங்கே வந்து இந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் இருந்து அப்புறம் சிபிஎம் சபைக்கு நாங்கள் போகிறதுக்கு ஆரம்பித்து, இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கூட எவ்வளவோ என்னை அடித்தார், உதைச்சார், நீ இந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது, நீ இந்த சபைக்கு போகக்கூடாது, நீ அங்கே கிறிஸ்டினை கும்பிட்றதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ என்னை அடித்தார் உதைச்சார். அப்பயே நான் வந்து என்னன்னு சொன்னேன், இல்லை நான் சபைக்கெல்லாம் போகாமலாம் இருக்க மாட்டேன், நான் இருப்பேன், நீங்கள் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்பயும் கூட ஏசப்பாக அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டார், வாயெல்லாம் கிழிஞ்சு போச்சு, எனக்கு நான் என்ன செய்வதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம்தான் வந்து அவராக மனம் திரும்பி பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிரகாரம் அவங்கவுங்க தனியாக ஃபேமிலி ஆன பின்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையாக இருந்தோம். அப்புறமேலு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். அந்த பையன் அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்காரரும் ஓமலூரில் உள்ள செட்டிப்பட்டியில் தான் அவங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தும் அந்த பொண்ணு வேறு சபைக்கு போயிட்டுருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 5-6 வருஷமாக சபைக்கு வராமல் இருந்தார். நான் ஒவ்வொரு நாளும் அது மாத்திரம் இல்லை, நான் ஆக்சிடென்ட் ஆகிய 2011 எனக்கு நான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்ச நாளில் அவர் பெங்களூரில் இருந்தார், பெங்களூரில் எந்த இடத்துல இருந்தாருன்னு தெரியல. நான் எங்கள் வீட்டுக்காரரை தேடிக்கிட்டு பெங்களூருக்கு போயிருந்தேன். அங்கே எங்கள் சொந்த என்னை கட்டி அவங்க அம்மா வீடு வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய அம்மா வீடு வந்து பெங்களூர். சரி நம்ம சொந்தக்காரர்கிட்ட போகக்கூடாது, நம்ம வேறவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னா அங்கே தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு இந்த வெங்காய குடோன்னெல்லாம் இருக்குது அங்கே போயிட்டு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட தஞ்சாடுந்தேன், இந்த மாதிரி இப்படி வந்துட்டோமா, நான் வந்து எங்கள் வீட்டுக்காரரை தேடிட்டு வந்தேன், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வீட்டில் அந்த அம்மாவும் அந்த ஒரு சின்ன பையன் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். சரிம்மா நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு என்ன ஒரு மாதமாக வச்சு எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டு எங்கே போனாலும் வீட்டு சாவி என் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் சரிந்து நான் இருந்துட்டு அன்னைக்கு எல்லாம் வெளியே உக்காந்துட்டுமே அவங்க அம்மா வீட்டுக்கு, அம்மா நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு. அப்போ ஆனாலும் நான் வந்து பைபிளை உட்கார்ந்த கூட பைபிளை விடவே மாட்டேன், எந்த நேரத்துலையுமே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறமே அவங்க சொந்தக்காரங்க தான், ஒரு ஏழுமலன்ற ஒரு தம்பியும் லில்லிங்கிற ஒரு தங்கச்சியும் அவங்க அம்மாமா, நம்ம திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகலாம், வாங்க நம்ம கம்பெனியில் போய் வேலைக்கு கேட்டு வரலாம், ஏன்னா இந்த ஆயுத பூஜை டைமில் தான் எல்லாமே வேலைக்கு ஆள் எடுப்பாங்க அப்படின்னு என்னை உட்காந்துட்டு இருந்தவளை கூப்பிட்டுட்டு போய் என்னை அவங்க ஏதோ விறகு பெருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனாங்க. போயிட்டு அந்த லில்லியே அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தார், வாமா போகலான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது இது ட்ரால்ஸ் வண்டிக்காரன் தான் என்னை கொண்டு கால் மேலே விட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் என்ன ஆச்சு, எந்த பக்கத்துலேருந்து வண்டி வந்தது, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு வரேன், அது மாத்திரம்தான் எனக்கு தெரியும். அந்த ரோடு மேலே இப்படி காலை வைக்கும் போது எனக்கு என்ன ஆனதுன்னே எனக்கே தெரியல, என் ஜீவனே போயிடுச்சு, ஜீவன் போயிட்டு என்னை பக்கத்தில் யாரோ உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல அங்கேருந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த இடம்லாம் மார்க் போட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறமா விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த தம்பி ஏழுமலை தம்பி தான் அந்த பொண்ணை போய் இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமேல ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து போட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போட்ட உடனே என் பைபிளில் என்னுடைய நம்பரு வீட்டு எல்லாம் அட்ரஸ் எல்லாம் இருந்தது. அந்த அட்ரஸ்ஸை எடுத்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இங்கேருந்து எல்லாம் சேலத்துலேருந்து எல்லாம் அங்கே பெங்களூருக்கு வந்துட்டாங்க. பெங்களூருக்கு வந்து எங்கள் பையன் எல்லாம் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி அம்மாவுக்கு பிளட்டு ஏற்றணும், எங்களுக்கு எங்கள் அம்மா உயிரோடு வேணும், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினாங்க,
எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை தேடி வந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கள எல்லா வருத்தத்தோடு ரொம்ப பாரப்பட்டு இது பண்ணாங்க. அப்புறம் சரிந்தான் அங்கேருந்து நாங்கள் இல்லை நாங்கள் சேலம்பட்டினமே போயிட்டு ஸ்ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம் அப்படின்னதுக்கு அவங்க யாருமே ஒத்துக்கல அந்த ஹாஸ்பிட்டலில். இல்லை நீங்கள் இங்கே தான் ஸ்ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா பணம் செலவாகும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு பசங்கள்லாம் சொன்னாங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலை வந்து கடன் வாங்கி தான் எல்லாம் பணத்தெல்லாம் அவங்கெல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் நாங்கள் அங்கேருந்து பெங்களூர் பட்டணத்துலேருந்து என்ன எங்கள் சேலம் கொண்டு வர்றதுக்கு 15,000 ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்து அங்கே காலை எடுத்தே ஆகணும். அங்கே போய் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நாங்கள் காலை வந்து சரி பண்ணிவிடுவோம், பிளைட் வச்சு உள்ளே சரி பண்ணிட்டோம்னா நீங்கள் நடக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து நாங்கள் சேலம் போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க இல்லை காலை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த காலை வந்து எடுத்துட்டாங்க. காலை எடுத்து அதுக்கு 2,000 ரூபா கொடுத்து அது வந்து எரிக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதையும் எங்ககிட்ட வாங்கிட்டாங்க. அப்புறம் என் பிள்ளைங்களாம் என்ன எதுவுமே சொல்லலை, எனக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு உயிரோடு வேணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஏன்ப்பா எனக்கு இப்படி ஆச்சு, நான் என்னப்பா தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் அவர் எனக்கு செஞ்ச உபகாரங்கள் அப்பா சொல்ல விவரிக்கவே முடியாது. அங்கேருந்து சேலம் கொண்டு வந்து ஜிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பொழுது எனக்கு எந்த ஸ்ட்ரீட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டில் செய்யவே இல்லை. 3 நாள் சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியல, வாந்தியாக வரும், அவ்வளோ ஸ்மெல் அந்த காலில். அதை ஒரு ஸ்ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலை, கொண்டாந்து அட்மிட் பண்ணதோடு சரி டாக்டருங்களும் பார்க்கல, நர்ஸுங்களும் பார்க்கல, நைட் டியூட்டி பார்க்குறவங்களும் யாரும் ஒருத்தருமே பார்க்கல. உடனே பாஸ்டையா டேவிட் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன், எரால்டு டேவிட் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி சூழ்நிலைங்கய்யா யாரும் டாக்டருங்க பார்க்க மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரே ஸ்மெல் வருது, என்னால் தாங்க முடியல, என்னை சாப்பிட முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதேன். அப்புறம் உடனே ஐயா உடனே அங்கே மெட்ராஸ் டீமுக்கு ஃபோன் போட்டு அவங்க அங்கே இருக்கவங்ககிட்ட எங்கள் ஹாஸ்பிட்டலில் பலான இதில் பெட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏன் ட்ரீட்மெண்ட் பார்க்கல, அவங்க வந்து 4 நாள் ஆச்சு, 4 நாளும் எதுவுமே பார்க்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் உடனே ஐயா வந்துட்டு நான் பெரிய டீமுக்கே நான் ஃபோன் போட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு அவர் வந்து சத்தம் போட்ட பின்னாடி உடனே அவர் ஃபோன் போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து சுசிலா அம்மாங்கிறவங்க யாரு யாருன்ட்டு தேடி வந்து என்ன அந்த நேரத்தில் ஏமா எதிர்தல் எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த நேரத்தில் ஜெபமான ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பட்டு நான் அழுது கண்ணீர் விடுவேன் ஒவ்வொரு நாளும். அப்புறம் வந்து அவங்க எல்லா ஸ்ட்ரீட்மெண்ட் பண்ணி டெய்லி காலையில் சாயந்தரமும் எனக்கு 5-5 ஊசி குளுக்கோஸ் எல்லாமே ஏற்றுனாங்க. அந்த விசுவாசி எனக்குள்ளே இருந்ததுனால நான் கதறின எசப்பா எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேன்றாங்களே. பாஸ்டர் ஐயா வந்து அந்த நேரத்தில் எனக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு அந்த காரியமெல்லாம் ஒவ்வொரு நாள் 3 மாதம் ஹாஸ்பிட்டலேருந்து அந்த 3 மாதமும் வந்து டெய்லி விசுவாசிங்க வந்து என்னை பார்த்துட்டு இது பண்ணாங்க. ஆண்டவர் என்னோடு எத்தனையோ முறை ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிற தரிசனத்தில் நான் உன் புருஷன் என்னை கூட்டிகிட்டு வருமே அவர் பேசினார், நான் உன் புருஷன் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு எனக்கு டெய்லி தரிசனம் கொடுப்பாரு அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு. அவர் வந்து ஆலயத்தில் வந்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி தான் எனக்கு அடிக்கடிக்கு தரிசனத்தை கொடுத்து நடத்துவார். ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட எல்லாம் நிறைய ஸ்ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறவங்க நர்ஸுங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க ஒவ்வொருவரும் வந்து அம்மா நீங்கள் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்களே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜபிச்சுட்டு போவாங்க. அதில் வந்து ஈரோட்டிலேருந்து ஒரு பொண்ணுங்க அவங்க வீட்டுக்காரர் கையும் காலை இழந்து போய் கொண்டாந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த பொண்ணு டெய்லி காலையில் போய் அந்த இந்து கோயிலுங்களில் போய் இப்போ அவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணி இதெல்லாம் கொண்டாந்து இந்த பெட்டில் உள்ளவங்க மேலெல்லாம் தெளிக்குவாங்க. நான் ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு சத்தம் போட்டேன், அம்மா என் மேலெல்லாம் இப்படியெல்லாம் தெளிக்காதம்மா, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, எல்லா கடவுளும் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த பொண்ணு பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண புவனேஸ்வரி, அந்த தம்பி பேர் வந்து சண்முகம், அவங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த பொண்ணையும் மாற்றினார்,
அந்த பொண்ணே வந்து, அம்மாம்மா உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, எங்களுக்கும் என் புருஷன் நல்லா உணவு, நாங்கள் வந்து 6 மாதம் ஆச்சுமா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டேறாங்க ஹாஸ்பிட்டலில், அப்போ ஆப்ரேஷனும் பண்ண மாட்டேனுங்க, டேட் கொடுக்குறாங்க, அந்த டேட்டெல்லாம் தள்ளி தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்குறாங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கம்மா, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு தண்ணி அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் கொண்டாந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம். அப்புறம் அந்த தம்பிக்கு ஓரளவுக்கு பேசவே வெளியவே வார்த்தைகளே ஒன்றுமே வராது அந்த தம்பிக்கு சண்முகத்துக்கு. அப்புறமேல அவங்களுக்கு நான் அந்த தண்ணியை ஜெபிச்சு ஜெபிச்சு கொடுத்து அனுப்புவேன், ஆண்டவரே இந்த சகோதரன் நல்லா பேசணும், உங்கள் சத்தியத்தை அந்த மகன் அறிஞ்சிக்கணும், நீங்கள் தான் உண்மை என்பது அப்பா அவங்க அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், இவருக்கு என்ன இந்த மாதிரி நடந்தது என்பது. அவர் வந்து தரையில் ஒரு மேஸ்திரி, 3 பேர் பார்ட்னர் போட்டு அவங்க அந்த தொழில் செஞ்சிட்ருக்கும்போது அது விரோதம், அவருக்கு விரோதமாக இந்த இது வந்து நம்ம மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ செய்வன மாதிரி கொண்டு போய் சுடுகாட்டில் செஞ்சுட்டு வந்தாங்களாம். அந்த இதெல்லாம் சொன்ன உடனே அது அந்த நேரத்தில் இவரை ஃபோன் போட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த சுடுகாட்டுக்கு கூப்பிட்ட போது அந்த ஒரு பிசாசின் வல்லமை அவரை தாக்கினதுனால அவருக்கு கை கால் எல்லாமே விழுந்து போச்சு, பேச்சே வராமல் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் அந்த தம்பி இருந்தேன், அம்மா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. கர்த்தர் கிருபையினால் அந்த சகோதரனை போய் பார்த்துட்டு வந்தேன், பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த ஜபத்தினால சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடச்சிது. அந்த பேசுறது ஒரு 2-3 நாள் ஜெபிச்ச அந்த ஜபத்தில் அவங்களுக்கு அந்த தண்ணியை கொடுத்தவொடனே அந்த சகோதரனுக்கு அந்த பேச்சு அப்படியே தானாக எப்படி வந்ததுன்னே எனக்கு இதில் ஒரே எனக்கு சந்தோஷம், எசப்பா நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, உண்மையுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த சகோதரன் நான் டிசார்ஜ் ஆகி வரும்போது கூட அவங்க அட்ரஸ் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணுமா, உங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சகோதரியும் ரொம்ப கையை பிடிச்சி நீங்கள் வரணும், ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாருமான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இம்மட்டுமா என் தேவன் எங்களை வழிநடத்தி இதோ என் கணவர் போனவர் திரும்பவும் அவர் கூட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டார், எனக்கு இப்படி கால் அடிபட்டது அவருக்கு எதுவுமே தெரியாது, சுத்தமாகவே தெரியாது, எனக்கு கால் அடிபட்டது, எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களாம்மா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டவுடனே எங்கள் பொண்ணு அழுதுட்டு எங்கள் பையன்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டவுடனே இல்லை நான் வர்றதுக்காக தான், என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் போய் பேசுகிறீங்க, அதனால் நான் வரலை அப்படின்னோடனே இல்லைப்பா உண்மையிலே அம்மா ஆக்சிடென்ட் ஆகி காலை எடுத்துட்டாங்க, அம்மா ஒரு கால் இல்லைப்பா அப்படின்னோடனே அதையும் நம்பலை அவர் சொல்லியும். மறுபடியும் எங்கள் பொண்ணுக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்ட பின்னாடி ஆமாங்கப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி கால் அடிபட்டு இந்த மாதிரி காலை இழந்துட்டாங்கப்பா, எல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணி கொண்டாந்து வீட்டில் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளையும் அழுது, எல்லோரும் அழுந்த பின்னாடி அப்புறமேலே எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்துட்டு என்ன அழு அழுன்னு அழுதார், ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க பெங்களூரில் யஷ்வந்த்புரத்தில் தான் இந்த மாதிரி ஆனது, ஒரு டிராவல்ஸ் வண்டிக்காரன் கொண்டாந்து எங்கள் கால் மேலே விட்டுட்டு போயிட்டான், ரோட்டுக்கும் அதுக்கும் சம்மதில்லை, ஆனால் எப்படி வந்தது எந்த விதத்தில் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆக்சிடென்ட் ஆனது மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அதிலிருந்து என் கூடவே இருக்கிறாரு ஆண்டவர், அவர் எப்போ பின்மாற்றத்தில் போனாரோ திரும்பவும் ஏசப்பா அவரை திரும்ப வந்த 11 போன வருஷம் 2022 திரும்பவும் 11 கர்த்தர் அவரோட பேசி ஆண்டவர் இப்போ ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், கஷ்டப்படுறப்பேன், ஆனாலும் நான் ஒரு நாளும் ஏசப்பாவை மறக்கவே மாட்டேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, யார் இருந்தும் நான் அப்பா உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுதினமாக அவரை தான் நேசிச்சுருக்கோம். நான் அவரை உண்மையாக அவரை ஏசப்பாவை நம்பி இருந்ததுனால அவர் என்னை கைவிடாமல் வழி நடத்திட்டுருக்கிறார். நாங்களும் எத்தனையோ கோயிலுங்களுக்கெல்லாம் போயிருக்கோம், கிறிஸ்டினாக இருந்தால் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், ஆனால் எதுவும் கை கொடுக்கல, ஏசப்பா தான் எங்களை கைவிடாத வழி நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.